ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், www.fssleg.com. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வரக்கூடிய எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸுமே வந்து நம்ம கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் www.fssleg.com போட்டு, ஸோ இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து என்னென்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கோ ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் www.fssleg.com. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வேக்கன்சி வரும் அண்ட் இதுக்கான சிலபஸ் என்ன, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அஃபீஷியலான ஆனுவல் பிளானில் வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2020 டிசம்பர் படி. ஏன்னா வந்து ஏன் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜிஓவுமே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதாச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அண்ட் கரண்ட்டாக இப்போ எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து கேட்டிருந்தாங்க. அதன்படி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதன்படி தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சி வந்தால் ஒரு 7500 வேக்கன்சி கிட்டக்கன்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதத்துலேயே வந்து சொன்னது தான் அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெருக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மந்த்ஸ் கிட்டக்க வந்து ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம். ஆனால் வந்து அஃபீஷியலாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 7500 வரைக்கும் தான் வந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் வேக்கன்சி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 9000 10000 அந்த மாதிரி வரதுக்கு கூட வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசு விதிமுறைகள் படி அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக அவங்க கொடுத்த பிளானர் படி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு கடைசியாக வந்து அதாச்சும் இந்த செகண்ட் வேவ் கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸாக வந்து எதுவுமே வந்து மூவ் ஆகலை, ஏன்னா கோவிட் ரீசனால். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இதை பற்றியும் வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆட்சி சேஞ்ச் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா போர்டே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டு 16 மெம்பர்ஸ் அது எல்லாமே இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டு 4 மெம்பர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் 12 மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வர ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 3 நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானர் படி எந்த மந்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் அண்ட் மே மாதம் என்னென்ன 3 நோட்டிஃபிகேஷன் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பைன் ஜியாலஜி சர்வீஸ், அதாச்சும் இந்த சீரியல் நம்பர் 13 இருக்குது பார்த்தீங்களா அது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சீரியல் நம்பர் 14 இருக்கக்கூடிய வேக்கன்சி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 9 வேக்கன்சி பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 14th காலம் இருக்கு இல்லையா இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 அப்படின்னு வரும்போது என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A, அதாச்சும் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பெரிய எக்ஸாம்னா வந்து அதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை வந்து அவங்க கிளியராக வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் வந்து இப்போ டிலே தான் ஆகும் ஃபார் ரீசன் ஃபார் இந்த கோவிட் செகண்ட் வேவ்ன்றனால. இப்போ அவங்க எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் மாதம் மே மாதம் வைக்கக்கூடிய எக்ஸாம் தான் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இனிமே வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 தான். ஸோ அந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் இறுதியிலையோ இல்லைனா வந்து அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்டு, ஸோ அப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து செப்டம்பரில் வந்து சொல்லியிருந்தாங்களே அப்படின்றது தான். ஏன்னா செப்டம்பர் அப்படின்றது வந்து சொல்லும்போது வந்து இன்னைக்கு 2ஆம் தேதி அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிளானர் படி. பட் இந்த
கோவிட் செகண்ட் வேவ்ன்றனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிலேவாக தள்ளி போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதன்படி தான் அவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 31st இருக்குது பார்த்தீங்களா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் விஏஓ. ஸோ அதுதான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து செப்டம்பர் 2nd அவங்க சொன்ன அஃபிஷியல் பிளானர் படி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் இது ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் வந்து தள்ளி போகும். 4 மந்த்ஸ்னால் எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு குரூப் 2 வந்து நெக்ஸ்ட் மந்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாமே வந்து வைப்பாங்க. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரியில் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு ஃபிப்ரவரியில் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது குரூப் 2வை பொறுத்த வரைக்கும். தென் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டர் படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் வந்து குரூப் 4 எக்ஸாம் இப்போ அதாச்சும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட் வந்து தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தா கூட வந்து உங்களுக்கு ஃபிப்ரவரி டைமில் தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது இந்த பிளானர் படி. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிப்ரவரியில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே ஒரு டென்டென்டிவ் தான். ஏன்னா அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வந்து எல்லாமே வந்து டென்டென்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து இந்த பிளானர் விடும்போதே வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டென்டென்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களே அஃபீஷியலாக சொல்லும் போதே டென்டென்டிவ் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து என்ன ரீசனாலும் எது வேணாலும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச்சில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அன்னையிலேருந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்படியும் வந்து குரூப் 4 எழுதுகிறவங்க கண்டிப்பாக வந்து குரூப் 2மே வந்து எழுதுவீங்க. ஸோ குரூப் 2 வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் நெக் இந்த மந்த் எண்டு அப்படின்லாம் வந்து அடுத்த மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த குரூப் 2க்கு வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட வந்து ஒன்று ஜனவரி மாதம் எக்ஸாம் நடக்கும்போது குரூப் 2வே வந்து நீங்கள் அடிச்சிடலாம், ஐ மீன் பாஸ் பண்ணிடலாம். ஒருவேளை ஒரு சில ஒரு 10 மார்க்கு 15 மார்க்கு ஸோ இந்த மாதிரி வேரியேஷனை வந்து நீங்கள் குரூப் 2வில் வந்து உங்களுக்கு, ஏன்னா எக்ஸாம் எழுதும் போதே உங்களுக்கு தெரியும் இது நம்ம பாஸ் பண்ணிடுவோம் பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி பாஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அப்போவுமே வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை விடாமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர்ற ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு வர குரூப் 4வில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எந்த சூழ்நிலையுமே வந்து படிக்கிறத மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இல்லை ப்ரோ நான் இப்போ வரைக்கும் எதுவுமே படிக்கலை, நான் படித்தே வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நான் படிச்சிருந்தேன் அதை நான் அதுக்கப்புறம் தொடவே இல்லை, ஏன்னா எக்ஸாம் வராது இல்லையா அதனால் நான் தொடவே இல்லை அப்படின்றவங்க வந்து இனிமேல் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இந்த குரூப் 2க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக A to Z வந்து தரவாக கவர் பண்ணாலே வந்து குரூப் 4 வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து டென்டென்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச்சில் இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த தேர்டு வேவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்ளமே இருக்குது, அது வராத பட்சத்தில் இதெல்லாம் வந்து அவங்க சொன்னபடி வந்து நடக்கும். தேர்ட் வேவ் வருதுன்னா இன்னுமே தள்ளி போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டோ இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஏன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு சின்ன அப்டேட் வந்தால் கூட வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.